டீச்சர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போது டெட்டு சம்மந்தமாக ஒரு ரிவிஷன் பார்க்குற மாதிரி லேங்குவேஜ் டாப்பிக்கில் தமிழ் பார்த்துட்டு வரோம். அதில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது செவன்த்தில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு 1 டெஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போது டெஸ்ட்டு 3 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 20 க்வெஸ்டின் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்வெஸ்டின் பார்ப்போம். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவார் அவருடைய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க அவருடைய ஒரு குணத்தை பற்றி சொல்லியிருக்கார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா இருக்கார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா காமராஜர், பெரியார், ராஜாஜி. இந்த 4 ஆப்ஷனில் யாருன்னு இப்போ நீங்கள் ஜட்ஜ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. நம்ம யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. இப்போ ராஜாஜி மட்டும்தான் அந்த மாதிரி முத்துராமலிங்க தேவரை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, காமராசரும் சொல்லியிருக்காரு, பெரியாரும் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கொடுத்த க்வெஸ்டினில் பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்தோன்னா ஒரு சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் 2 7 பார்த்துருக்கோம். அதே போல் காமராசர் வந்து முத்துராமலிங்கர் தேவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துராமலிங்க தேவரை பார்த்தீங்கன்னா முதலாக வந்து பார்த்தீங்கன்னா சாயல்குடி அப்படின்ற ஒரு இடத்துல விவேகானந்தரை பற்றி ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச் இருக்கிற கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமராசரும் அங்கே கலந்துக்கிறார். அந்த முத்துராமலிங்க தேவர் கொடுத்த ஸ்பீச்சை கேட்ட காமராசர் என்ன சொல்கிறாருன்னா, இது போன்ற ஒரு பேச்சை வந்து நான் இதுவரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. இவருடைய வீரமிக்க ஒரு பேச்சு விடுதலை போருக்கு வந்து பார்த்தோன்னா மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு காமராசர் சொல்லியிருக்காரு முத்துராமலிங்க தேவரை பற்றி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார்? கமுதி, மதுரை, பசும்பொன், ராமநாதபுரம். எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. கமுதி. கமுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றப்பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாட்டை வந்து அவர் நடத்தினார். குற்றப்பரம்பரை எதிர்ப்பு மாநாட்டை அவர் நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குடியினர் பார்த்தீங்கன்னா பிறப்பின் மூலமாகவே அவர் ஒரு குற்றப்பரம்பரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடனாக இருந்திருக்காரு அப்படின்னு வச்சுங்க. தந்தை ஒரு திருடனாக இருந்தால் அவருடைய மகனும் திருடனாகத்தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வழக்கம் வந்து பார்த்தோன்னா அப்போ இருந்திருக்கு. அதனால தான் முத்துராமலிங்க தேவர் பார்த்தோன்னா இதை எதிர்த்து ஒரு மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாடு தான் பார்த்தீங்கன்னா கமுதியில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். மூணாவது க்வெஸ்சன், முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்களும் இல்லாத ஒன்று. நீங்கள்லாம் நல்லா கவனித்து படிச்சிருப்பீங்க. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்களுள் இல்லாத ஒன்று, தேசியம் காத்த செம்மல், வித்யாரங்கன், இந்து புத்த சமய மேதை, சன்மார்க்க சண்டமார்க்கம். இதில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் எல்லோரும் ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்யாரங்கன். ஏன் அப்படின்னா அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாரங்கன் கிடையாது. அது மீதி 3 ஆப்ஷனும் கரெக்டானது. வித்யா பாஸ்கர், அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வித்யா பாஸ்கர். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன்,
என்று உரைத்தவர். கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. பாலகங்காதர திலகர், பாரதியார், முத்துராமலிங்க தேவர், பிபின் சந்திரபால். நீங்கள் ஒருவேளை டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதெல்லாம் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். மேடை பேச்சு என்ற நூலின் ஆசிரியர், மேடை பேச்சு என்ற நூலினுடைய ஆசிரியர் பாரதியார், ராபி சேது, பாரதிதாசன், சுரதா. யார் இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது, சேது பிள்ளை அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. இவரை பற்றின க்வெஸ்சன் வந்து பார்த்தோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த டெஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம். இவரை பற்றி இன்னும் என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா சொல்லின் செல்வன் ராபி சேது பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இவருடைய ஒரு சிறப்பான ஒரு நூல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம். ஏன் நம்ம இதில் சொல்கிறோம்னா அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் என்னென்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் பார்த்திங்கன்னா தமிழ் இன்பம். அது இவருடைய தான். யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை அவர்களுடையது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராபி சேது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசல், வாசல் என்பது என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் வாசல் என்பது அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணத்துலேருந்து எடுத்திருக்க ஒரு க்வெஸ்சன் சொல்லிட்டு நீங்கள் பார்த்த உடனே ஆப்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா வழக்கு சம்மந்தப்பட்டது, அதாவது வழக்கு. என்ன அப்படி வந்தால் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வழக்கு அப்படி சொல்லலாம். அந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கு வரக்கூடிய ஒரு சொல் பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வாசல் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் ஆப்ஷனில் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மருவு. ஏன் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா மருவு அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இல்லாமல் மருவி சொல்கிறது. உதாரணத்துக்கு இப்போ வாயில் அப்படின்ற சொல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மருவி வாசல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கோவைன்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். அதே போல் தஞ்சாவூர் அப்படின்னு இருக்குது, அதை நம்ம ஷார்ட்டாக என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தோம்னா தஞ்சைன்னு சொல்கிறோம். அதாவது முழுமையான ஒரு பெயரை வந்து பார்த்தோன்னா சுருக்கி அதாவது மருவி சொல்லக்கூடியது, அதை தான் வந்து பார்த்தோன்னா மருவு அப்படின்னு சொல்கிறோம். வாயில் என்பதனுடைய மருவு தான் வந்து பார்த்தோன்னா வாசல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறொரு சொற்களாக கூறுவது. இதுவும் நம்ம வழக்கிலிருந்து தான் எடுத்திருக்கோம். மங்களம், இடக்கரடக்கல், குழுவுக்குறி, மருவு. மருவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ மங்களம், மங்களம்னா என்ன, மங்களம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமங்கலமான ஒரு நிகழ்வை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மங்களம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா இப்போ இறந்தார் அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கருப்பு ஆடு, வெள்ளாடு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். இடக்கரடக்கல் அப்படின்னா என்னென்னா ஒரு செயலை சொல்கிறதுக்கு நேரடியாக சொல்கிறதுக்கு பதிலாக மறைமுகமாக சொல்கிறது. அதாவது இப்போ யாராவது வெளியே போயிட்டீங்கன்னா கால் கழுவி வாங்க. இப்போ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய்விட்டது. அந்த மாதிரியான சொல்லக்கூடிய வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா இடக்கரக்கல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குழுவுக்குறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா அந்த குழுவுக்கு மட்டும்தான் தெரியும், குறிப்பாக மற்றவங்க யாருக்குமே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொன்னைப்பரி அப்படின்ற ஒரு ஒரு சொல்லானது பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டுக்கலாம் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடக்கரடக்கல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழி காட்டுவதாக பாடப்படுவது.
என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே ஈஸியான கொஸ்டின் தான் இது. கொஞ்சம் இந்த மாதிரியான கொஸ்டின்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜட்ஜ் பண்ணி முடிச்சிட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புலவர் என்ன பண்ணுவார்னா ஒரு அரசனிடம் சென்று அவரை பற்றி அவருடைய வீரம் சிறப்பு எல்லாத்தையும் பற்றி புகழ்ந்து பாடிய உடனே வந்து பார்த்தீங்கன்னா அரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள்லாம் தருவார். அதை வாங்கிட்டு வரும்போது அவருக்கு அவருடைய நேரடியாக ஏதாவது ஒரு புலவர் வந்தார்னா இந்த மாதிரி நான் அரசிடம் சென்று வந்தேன் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்தா நீங்கள் அதேமாரி போயிட்டு வாங்கி நீங்கள் சிறப்பாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பானர் பானர்னு சொல்லியிருக்காங்க. பானர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசையுடன் பாடக்கூடியவர்களை வந்து பார்த்தோன்னா பானர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஏன்னா நீங்கள் கொஸ்டின் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் உரிய வரி கொடுத்துட்டு இந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர் யார் அப்படி இல்லைன்னா இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் யாது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு இந்த லைனை பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. இந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் இந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான், பேசிக் க்வெஸ்சன் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாம் இந்த பத்து பாட்டு எட்டு தொகை நூல்கள்னு சொல்லக்கூடிய இந்த பதினெண்டு மேற்கலக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து பாட்டு எட்டு தொகையும். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் அதிகப்படியான ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த கொஸ்டின் பத்து பாட்டு நூல்கள் இல்லாத ஒன்றுன்னு நீங்கள் பார்த்த உடனே ஒரு எளிமையான கொஸ்டின் தான், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். ஏன் பரிபாடல் சொல்கிறேன்னா பரிபாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு தொகை நூல், மீதி மூணுமே இந்த மதுரை காஞ்சி நெடுநல் வாடை பட்டினப்பால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாட்டு நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ ஒரு பாடல் வரி. இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசலல் இயற்கை பங்குள் ஆட்ட என்ற பாடல் வரியில் பங்குள் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு இதுவும் ஒரு மிக ஒரு எளிமையான க்வெஸ்சன் தான். இப்போது அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் இன்னும் ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்ருப்பீங்க. அழகு காற்று கப்பல் நாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கான வரியினுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சாவே ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த பாட்டுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவும் எல்லையும் அசைவு இன்றி, அதாவது இரவும் பகலும் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலானது கடலில் இருக்கும்போது ஒரு இடத்தில் தங்காமல் காற்றுக்கேற்ற போரம் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்து கொண்டே இருக்குமா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரியினுடைய பொருள். அதனால தான் இங்கே வங்குள் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டுருப்பீங்க. வங்குள் என்ற சொல்லுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா காற்று. ஏன்னா கடலில் வந்து பார்த்திங்கன்னா காற்றினுடைய திசைக்கேற்ற போல் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் ஒரு நிலையாக இருக்காது, வந்து பார்த்தோன்னா அங்கே இங்கே வந்து பார்த்தோன்னா ஆடின மாதிரியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். சங்ககால புலவர்களுள் ஒருவரான மருதன் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கலித்தொகையின் கலித்தொகையின்னு பார்த்தீங்கன்னா நிலங்களை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேசிக்காகவே ஐ வகை நிலங்கள் இருக்குது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குறிஞ்சின்னு பார்த்தீங்கன்னா மலையும் மலையும் சார்ந்த இடம், முல்லையின் குறிஞ்சி சாரி மருதம் பார்த்தீங்கன்னா காடும் காடாய் சார்ந்த இடமும், இப்போ குறிஞ்சின்னு பார்த்தீங்கன்னா மலையும் மலையை சார்ந்த இடம் அந்த மாதிரி. இப்போ இதில் ஏன் இவர் சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார் வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா மருதத்திணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக பாடல்கள் அதிகமாக பாடினதுனால அவரை வந்து பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் எத்தனை பாடல்களை பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 பாடல்களை வந்து பார்த்தோன்னா பாடியிருக்கிறார். அவர் 35 பாடல்களை பாடியிருக்கிறார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான், ஆனால் அடிக்கடிக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டிருக்காங்க. எட்டு தொகை நூல்களுள் நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்க நாலு நூல்களையும் பார்த்தா எட்டு தொகை நூல் தான். அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நெடுந்தொகை என்று சொல்லக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக எளிமையான ஒரு கொஸ்டின் தான். முன்னீர் வழக்கம் என்ற கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னீர் வழக்கம் அப்படின்னா புறநானூறு, அகநானூறு, தொல்காப்பியம், சேந்தன் திவாகரன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி இதில் சேந்தன் திவாகரன் வந்திருக்கணும், திவாகரனும் வந்துச்சு, இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜஸ்ட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னிருந்த காலங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் கட்டுதலை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்து விளங்கினார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் கடல் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வாணிபம் செய்கிறது, கடல் கடந்து பார்த்தீங்கன்னா போர் செய்கிறது, இம்மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்தோன்னா முன்பிருந்த காலங்களில் தமிழ்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்து விளங்கினார்கள் என்பதை வந்து பார்த்தோன்னா முன்னீர் வழக்கம்ன்ற சொல்லக்கூடிய இந்த வரியின் மூலமாக தொல்காப்பியம் வந்து பார்த்தோன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். பூம்புக துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை குறிப்பிடும் நூல் இது வந்து பார்த்தோன்னா, அடிக்கடி பல எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இது நீங்கள் படித்தவுடனே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட சொற்களில் வேறுபட்ட ஒன்றை காண்க. கொடுக்கப்பட்ட சொற்களில் வந்து வேறுபட்ட ஒன்றை காண்க. தோணி, களம், மிதவை, படகு, இது எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா கப்பல்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான என்ன சொல் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வித்தியாசமான ஒரு சொல் பார்த்தீங்கன்னா களம். களம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு சொல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோணி, மிதவை, படகு இது மூணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நீர்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லக்கூடிய ஒரு ஒரு படகுன்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். இதுவே களம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய, அதாவது கடலில் செல்லக்கூடியது மாதிரிய ஒரு கப்பலில் சொல்லக்கூடியது தான் வந்து களம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலஞ்சை, கம்மியர், வருகன, கூ, ஈ என்ற பாடல் வரியில் கம்மியர் என்பதன் பொருள் யாது அப்படின்னு நீங்கள் லெசனான டாப்பிக்கை படிச்சிருக்கும் போது இந்த ஒரு வரியை நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி வச்சுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வரி தான் இது. இங்கே கம்மியர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் ஜட்ஜ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. கப்பல் ஓட்டும் கலைஞர், கப்பல் கட்டும் கலைஞர், கப்பலை வடிவமைக்கும் கலைஞர், கப்பலை செப்பனிடும் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் கலைஞர். கப்பல் கட்டும் கலைஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு சரியான ஆன்சர். இந்த கலஞ்சம், கம்மியர், வருகன, கூவு இந்த பாடல் வரி எந்த பாடலேருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. அது நீங்கள் வேணால் ஒரு நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடல் வரி சார்ந்த ஒரு கொஸ்டின் தான். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் நம்ம எடுத்துருக்கோம். இது ஈஸியாக இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னி குழத்தியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார் ஆண்டாள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வெண்ணி குழத்தியார் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஆன்சர். மீது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்பார் புலவர்கள், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார் ஆண்டாள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்தை சேர்ந்த ஒரு பெண்பார் புலவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நளியிரு முன்னே நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக
இந்த பாடல் வரி என்ன அப்படி சொல்லுதுன்னு இதனுடைய பொருள் என்னன்னா, தமிழர்கள் பார்த்தீங்கன்னா முன்பிருந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா மூலமாக வந்து வாணிபம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம் நம்ம. ஆனால் இங்கே இந்த இதில் இந்த பாடல் வரியில் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றினுடைய திசையை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையை வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அறிந்து அதன்படி தான் வந்து கப்பல்களை செலுத்தி வாணிபம் எல்லாம் வந்து பார்த்தோன்னா செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இதுவும் ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் தான் இது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி, இது எல்லாமே ஒவ்வொன்றத்துக்கு கப்பலை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை உரிய திசையில் திருப்பு பயன்படுத்துவதற்கு ஒரு கருவி என்ன கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது பேசிக்கான ஒரு சின்ன ஒரு ஆங்கிலம் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தைக்கு உண்டான தமிழ் சொல் என்ன. இந்த மாதிரி க்வெஸ்சன் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டிலும் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து சமீப காலமாக கேட்கப்படக்கூடிய ஒரு தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு நிகரான ஒரு தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ல நம்ம வச்சுருக்கோம். இப்போ மோரல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான கரெக்டான சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி, சீருடை, ஒழுக்கம், வழிகாட்டுதல் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுறது இந்நேரம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீதி. மோரல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி என்பது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஆன்சர். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 க்வெஸ்சன் நம்ம பார்த்துருக்கோம் தமிழில். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். மேலும் கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு 20 க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சனாக ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு நம்ம எடுத்து சொல்லிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 20 எத்தனை க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது கருத்து நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.